அனைவருக்கும் வணக்கம். ஸோ வாட்ஸ்அப் இருக்கிட்ட ஒரு வேறு லெவல் அப்டேட் ஒன்று வந்துட்டு பற்றி ரோல் அவுட் பண்ண போகிறத ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த அப்டேட் குறித்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். இது இது எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் வராத ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்லலாம் வராத ஒரு அப்டேட் அப்படின்ட்டு சொல்ல என்ன அப்டேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வந்து நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி யாருக்காவது வீடியோ சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது வீடியோ ஒன்று சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை வந்துட்டு கன்வெர்ட் கட் பண்ணப்படும். அதாவது 10 MB வீடியோ இருக்குன்னா அது அப்படியே அப்லோட நீங்கள் யாருக்காவது ஃப்ரெண்டுக்காக இருக்கணும் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10 MB இல்லாட்டி 11 MB மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டேட்டா வந்துட்டு பர்சனலாக ஷேர் பண்ண கன்சியூம் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக நானுமே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப் வீடியோ அந்த மாதிரி யாருக்காவது ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பட்சத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். பர்சனலாக இதை பற்றி இந்த கைண்ட் மாஸ்டர் வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிறதான். ஓகேங்களா? ஒரு பக்கம் அது குவாலிட்டி ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஒரு பிரச்சனை ஆச்சு. ஸோ இப்போ வாட்ஸ்அப் ரோல் அவுட் பண்ண போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வந்து இனிமேட்டு நாங்கள் எந்த வகையான வீடியோஸ் குறிப்பிட்டு வந்து நான் வீடியோஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் வந்துட்டு காமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 3 வகையாக வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் காணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை குவாலிட்டி, 2வது கம்ப்ரஸ்ட் குவாலிட்டி, 3வது லோ குவாலிட்டி. ஹை குவாலிட்டி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட குறிப்பிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோட மேக்ஸிமம் குவாலிட்டி எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ஷேர் பண்ணிடும். அப்படியே அதுக்கு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், ஒரு 180 பிக்சலுக்கான வீடியோ, 180p இருக்குது, இல்லாடி 720p சம்திங், 180p வச்சுக்கிறேன், ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குது. அது அப்லோட் அப்படியே யாருக்காவது ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 180p அப்படியே போயிட்டு ஷேர் ஆயிரும். பட் அந்த வீடியோட சைஸ் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவுமே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அந்த ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணியில் டேட்டாவே அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ 2வது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து கம்ப்ரஸ்ட் வெர்ஷனாக ஷேர் பண்ணலாம். ஸோ 180 பிக்சல் HDR இருந்தாலுமே அது 360 பிக்சல் 480 பிக்சல் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பே அதை கம்ப்ரஸ் பண்ணி நம்மளோட இவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடும். பட் அவங்ககிட்ட போயில் பார்த்தீங்கன்னா அது கணக்காக வீடியோட குவாலிட்டி வந்துட்டு மேனேஜ் பண்ணி அவங்க கைக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லுவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி, ரொம்பவுமே டேட்டாவே இல்லைப்பா வீடியோ மட்டும் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் லோ குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஷேர் பண்ணிக்கலாம். இதோட இதெல்லாம் என்னப்பா வேறு லெவல் அப்டேட் அப்படின்னா, குறிப்பிட்ட வந்து வீடியோலாம் ஷேர் பண்ணி அப்படின்னு வச்சா 3 அப்டேட்டாக இருக்கும். ஒன்று நிறைய டேட்டா இருக்குது, வீடியோ அப்படியே போய் சேரணும் அப்படின்னா 1080p சம்திங் எந்த குவாலிட்டியில் இருக்கணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எங்கதான் நார்மலாக ஒரு சுமாரான அளவு தான் டேட்டா இருக்குது, பட் இருந்தாலுமே நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா 2வது ஆப்ஷன் கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு 360p 480 பிக்சலில் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். டேட்டாவும் அதுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண, ஆப் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப்பே ஷேர் பண்ணும்போது ஃபைல் சைஸை கம்ப்ரஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியிலலாம் ப்ராப்ளம் இருக்காது. அது 360 பிக்சல் 480 பிக்சல் பார்க்குறதுக்கு ஒரு நார்மலாக டீசென்ட்டான குவாலிட்டியில் வந்துட்டு சென்ட் பண்ணிடுவோம். 3வது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி ரொம்ப பிரச்சனை தான். 144 பிக்சலெலாம் வீடியோலாம் ஷேர் பண்ணால் பார்க்கல. பட் இருந்தாலுமே என்கிட்ட டேட்டா கம்மியாக தான் இருக்குது, நான் ஏதாவது வீடியோவில் சொல்ல வரேன் ஷேர் பண்ணோம் அவங்ககிட்ட போய் சேரணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு மாசான வேறு லெவல் அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்ல சொல்லுங்கள். வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் டெய்லி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.